வெல்கம் டு பிரம்மசக்தி டெக். அடுத்து நம்ம வீடியோ எடிட்டிங்கில் பிரிமியர் ப்ரோவில் மிரர் ஆப்புங்கிற ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு நம்ம வீடியோ எப்படி எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போங்க, நியூ செக்யூன்ஸ் அல்லது கண்ட்ரோல் என்எம் கீபோர்டில். எப்போ போல் சைஸ் நான் இருக்குன்னு சொல்லிப்பேன், 1920x1080. இந்த சைஸ் எப்படி கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கிறது முந்தின டியூட்டோரியல் நான் போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பிடிச்ச வீடியோ ஒன்று எடுத்து போட்டுக்குங்க. இந்த பாட்டு இருக்குது, நான் ஒத்த பாடல் பாட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கீரையன் சிரிக்கிற வீடியோ மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப சீனை நீங்கள் இது வந்து ப்ளே பண்ணுறது, இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக்கு, இது ஸ்டெப் ஆர் பண்ணுறோம். வீடியோ முன்னாடி போகிறது, இது பின்னாடி போகிறது. இப்போ நமக்கு பின்னாடி கொஞ்சம் கரெக்டாக அந்த கீரை கை தெரியாமல் ஃபஸ்ட்டு மார்க்கிங் அப்படின்னா இந்த வீடியோ எதுலேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஸ்டார்ட், இது வந்து அடுத்து இதை ப்ளே பண்ணுங்கள். அடுத்து இந்த சீனை கட் பண்ணணுன்னா ஸ்டெப் பேக் வாங்க, அவ்வளோதான். அடுத்து மார்க் அவுட்டுங்கிறது வீடியோ இது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறது. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ ரெண்டில் ட்ராக் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுங்க. அப்படி இருந்தோம் இங்கே கொஞ்சம் லைட்டாக கை தெரியுது, லைக் நைச்சுன்னா இப்போ போல் ஸ்டெப் பார்வரில் மவுஸ் வச்சு ஒரு கிளிக் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த இது இருக்கும் அப்படியே நகர்த்தினா சரியாயிரும். அதுக்கப்புறம் இந்த மிரர் எஃபெக்ட் எவ்வளோ இருக்கும்னா வீடியோ எஃபெக்ட்ஸில் போங்க. வீடியோ எஃபெக்ட்ஸில் டிஸ்டார்ட், அதில் மிரர் ட்ராக் பண்ணி அப்படியே வீடியோவில் போட்டுட்டு அடுத்து எஃபெக்ட் கண்ட்ரோல் போங்க. எஃபெக்ட் கண்ட்ரோல் போனால் விண்டோவில் போய் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அடுத்து மிரர் சும்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போதே இங்கே ஒரு ரவுண்டு தெரியும், அது அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். உங்களுடைய லெஃப்ட் சைடு இழுங்க, அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், ரெண்டு கீரையும் ஒரே டைமில் நடந்து இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணுங்கிறத ஃபஸ்ட்டே செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பாகுபலி வீடியோ ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாரி மார்க் இன் கொடுங்க, இது வீடியோ ஸ்டார்ட் ஆகிற டைமு. அடுத்து நிப்பாட்டு ஸ்டெப் பேக் போட கொடுங்க. அடுத்து மார்க் அவுட்டுங்கிறது வீடியோ இப்போ நம்ம இது வரைக்கும் தேவை அப்படிங்கிறத என்ட்ரு டைம் அது. அதுக்கப்புறம் இந்த மொத்த பறவைகள் பாட்டாக டெலீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ட்ராக் பண்ணி வீடியோ ரெண்டில் போடுங்க. அடுத்து ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் டு ஃப்ரேம் சைஸ் கொடுத்துக்குங்க. இப்போ யாருக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதை அந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்கேல் எப்படி கொண்டு வரணுட்டு. மோசனை எஃபெக்ட் கண்ட்ரோல் போய் மோசனை கிளிக் பண்ணி யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கும், அதை டிக்கி எடுத்து விட்டு ஹைட் ஒரு 135 செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்காண்டி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ வீடியோ வந்து நமக்கு பிரபாசனம் கூடி செட், அதான் லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறேன். அது எப்படிங்கன்னா வீடியோ பாக்ஸில் போங்க, அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் ஹாரிசாண்டல் ஃப்ளிப், அதை எடுத்து ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா பிரபாஸ் இங்கே வந்துடுவார். எதுக்காண்டி எப்படி பண்ணுறோம்னா, நீங்கள் இது போடாமல் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு வீடியோ நமக்கு மிரராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் முற்றமாக இருக்கும், அதை தடுக்கக்காண்டி தான் இப்படி. அடுத்து யூனிஃபார்ம் ஸ்கேலில் கொஞ்சம் டிக்கெட் எடுத்து விட்டு இந்த வித்து ஒரு 110 கொடுத்துங்க, பாருங்கள். அடுத்து மோஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணுங்கள். இப்போ மிரர் எஃபெக்டை போட்டு பாருங்கள். வீடியோ எஃபெக்ட்ஸாக டிஸ்டார்ட்டில் போய் மிரர் அதை ட்ராக் பண்ணி அப்படியே வீடியோ ரெண்டில் போடுங்க. இப்போது மிரரை மட்டும் கிளிக் பண்ணுங்கள், நான் அந்த அம்புக்குரிய இந்த ரவுண்டு வந்துட்டு இந்த ரவுண்டு அப்படியே கூடி மூவ் பண்ணி பாருங்கள், இன்னொரு பிரபாஸ் வருவார், அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள்,
அவ்வளோதான். இப்படியும் டபுள் ஆக்டர் கிளிப் கொண்டு வரலாம், ஆனால் இது வந்து எல்லா வீடியோக்கும் சூட் ஆகாது. அது நீங்கள் வீடியோ எப்படி வைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதோட வார பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.